நம்முடைய வேட்புமனு பரிசீலனையின் போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர்கள் வந்து அண்ணாமலையுடைய வேட்புமனை நிராகரிக்க வேண்டும், அவர் எலெக்ஷனில் நிற்கக்கூடாது என்று வாதிட்டார்கள். காரணம் என்னவென்றால், நம்முடைய முருகன் இங்கே இருக்கின்றார். முருகனுக்கு அவமானம் நிகழ்ந்த போது அதற்கு வேட்புமனுவன் நான். அதற்காக என் மீது பதியப்பட்ட வழக்குகள் 53. அந்த ஒரு மாத காலத்திலே மாநிலம் முழுவதும் வெற்றிவேல் யாத்திரை சென்று கொடுத்து பதியப்பட்ட வழக்கு 53. அதில் 43 வழக்குகள் மாநில அரசால் திரும்ப பெறப்பட்டு 10 வழக்குகள் இனிமேல் இருக்கிறது. அவர் கூறிய காரணம், அண்ணாமலை அண்ணன் மேல 10 கேஸ் இருக்கு, அதனால கேஷம் நிற்கக்கூடாது, விடாதீங்க. 10 கேஸ் என்ன இருக்குன்னா, கொரோனா காலத்தில் முருகனுக்காக அண்ணாமலை அவர்கள் வேலெடுத்த பொழுது மாஸ்க் போடல, பிஜேபி எலெக்ஷன் ஆபீஸ் தொடர்ந்து பொழுது பெர்மிஷன் வாங்கல, இந்த மாதிரி எதற்கு கொடுத்து நான் சொல்ல விரும்புறாங்க. உங்களுடைய வேட்பாளர்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். எதை போன்ற மனிதர்கள் உங்களுடைய தலைவராக நீங்கள் சட்டமன்றத்துக்கு அனுப்புகிறீர்கள் என்று. ஒருவரும் மணல் கடத்துறவங்க, ஆள் கடத்துறவங்க, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல 1600 ரூபாய் ஊழல் பண்ணவங்க, எலெக்ஷனுக்கு மட்டும் கவர்ச்சிகரமாக வந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டு எலெக்ஷனை ஜெயிச்சுட்டு பக்கத்துக்கு ஓடும் போறவங்க, அரவக்குறிச்சி சாதத்தோடு 10 ஆண்டு காலமாக சரியான எம்எல்ஏ என்று தொகுதிக்கு கிடைக்கவில்லை. 2011 திமுக எம்எல்ஏ, 2016 எம்எல்ஏ கட்சி மாறி, 2019 திரும்ப திமுக எம்எல்ஏ, 2019 ஜெயிச்ச எம்எல்ஏ நம்ம தொகுதிக்குள்ள எட்டு கூட பார்க்கல, இப்ப கரூர் தொகுதிக்கு போயிட்டார். இதை மாற்ற வேண்டும் என்ற உங்களுடைய தலையெழுத்தை நம்முடைய எதிர்காலத்தை மாற்ற வேண்டும் என்றால் இந்த முறை தாமரை தொகுக்க வேண்டும். மத்திய அரசு நரேந்திர மோடிஜியுடைய நேரடி ஆசீர்வாதம் பெற்ற வேட்பாளர் தான். நிச்சயமாக 20,000 பேருக்கு அரவக்குறிச்சியிலே வேலை வாய்ப்பை உருவாக்கும் என்கின்ற உறுதிமொழியை கொடுக்கின்றோம். தாமரை ஜெயிப்பதன் மூலம் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டையிலே ஜெயிக்கிறது. காரணம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி என்ன மறுபடியும் முதலமைச்சராக வர்றார். அதனால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழ் மாநில காங்கிரஸ் அவர்களும் என்னை மாற்றுக் கட்சி நண்பராக பார்க்கவில்லை. அவருடைய கட்சி நண்பராக இந்த கூட்டணியின் முதன்மை வேட்பாளராக பார்த்து நமக்காக அருண்பாடு பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். மறுபடியும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களுக்கும் தமிழ் மாநில கழகத்தின் தொண்டர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டுள்ளேன். ஏனென்றால், உங்களுடைய வேட்பாளருக்கு எப்படி வேலை போவீங்களோ எனக்கு நீங்க அதை விட அதிகமாக வேலை செஞ்சிருக்கீங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு எப்போதும் நான் தரப்பைப்பட்டிருந்தேன். மக்களாகிய நீங்கள் ஒரு சாதாரண மனிதராக என்னை கைவிடாமல் சட்டமன்றத்திற்கு அனுப்பி உங்களுடைய குரலாக அனுப்பிவிடுங்கள். எப்போதும் நீங்கள் போட்ட ஓட்டுக்கு விசுவாசமாக இருந்து கொண்டு இந்த 5 வருட காலம் உங்களுடைய சேவகனாக உங்களுக்கு பணியாற்றிக் கொண்டு உத்தரவாதம் கொடுக்கின்றேன். அது மட்டுமல்ல, மே 2